போடுற மாதிரி இருக்கா. நாட்டில் நிறைய போலி வந்துருச்சு, டாக்டர் போலி, நர்ஸு போலி, வக்கீல் போலி, எல்லாத்துலேயும் போலி வந்துருச்சு. ஒன்று மட்டும்தான் ஒரிஜினலாக இருக்கு, திருட மட்டும்தான் திருடனாக இருக்கான், அவன் மட்டும்தான் இன்னைக்கு நாட்டில் மாறறான். ஏன்னா அந்தளவுக்கு நடுவரே போலி வந்துருச்சு எங்கள் ஊரில் பட்டிமன்றத்தில். எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்தா, வந்த உடனே அந்தாலும் தீர்ப்பை சொல்லிட்டான். ஏன்னு கேட்டேன், நான் எழுதிட்டு வந்தேன், வேறு யாராவது பேசிட்டானா, நான் எதை பேசல அப்படின்னா, எங்கள் ஊரில் ஒரு போலி டாக்டரை நாலு பொம்புளையாளுக சேர்ந்து கைது பண்ணிட்டாங்க. ஆமாம், எப்படி தெரியுமா, ஒரு அம்மா வயிற்று வலின்னு போயிருக்கு, அதுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணி தையலை போட்டுவிட்டு ஒரு சொம்பு நிறைய தண்ணியை கொடுத்து குடிக்க சொல்லியிருக்கான் அந்த டாக்டர். யாயான்னு கேட்டிருக்காங்க, எங்கேயாவது ஒழுவுதான் பார்ப்போம் அப்படின்னு இருக்கான். ரைட், இவன் தான் போலி டாக்டர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மனித வாழ்க்கை இன்றைக்கி அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பாருங்கள், நாட்டில் பெரிய பெரிய மனுஷன் பூரா அந்த மெயின் ரோட்டில் வாக்கிங் போகிறாங்க. கை இங்கேருந்து சேலம் போய்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு இருக்கு, வேக 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 வேகன்னு போகிறான். என்ன இவ்வளோ வேகமாக போறிய, போலைன்னா டாக்டர் போயிடும்னு சொல்லிட்டாரு. எந்த டாக்டர் சொன்னார், அந்த டாக்டர் தான் விதி இல்லாமல் தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் வாக்கிங் போகிறாங்க. எங்கூரில் ஒருத்தர் 120 கிலோ இருக்கா சார், 6 மாதமாக வாக்கிங் போகிறான், இது வரைக்கும் 1 கிலோ கூட குறையலை. எப்படின்னா, இவன் வாக்கிங் கிளம்பியில் ஒரு 200 ரூபா பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. 5 நிமிஷம் நடக்க வேண்டியதுனால போண்டா வாங்கி திங்க வேண்டியது, 5 நிமிஷம் நடக்க வேண்டியது காக்குள மிச்சரை வாங்கி திங்க வேண்டியது, காலையில் விடிய காலமே வாழைப்பழம் நாளை தள்ள வேண்டியது. எப்படி அவனுக்கு உடம்பு குறையும், குறையவே குறையாது. எங்கூரில் ஒருத்தன் நாயை கூட்டிகிட்டு 6 மாதமாக வாக்கிங் போனால் நாய் இழைச்சிச்சு, இந்த நாய் அப்படி இருக்கிறான். இப்போ நாயை பிடிச்சி இருக்கிறான், நாய் இழைச்சிட்டு நீ போப்பா அப்படிங்குற வாழ்க்கை அந்தளவுக்கு மாறி இருக்கு. அண்ணே வாங்கினேன், சந்தோஷம்ண்ணே. பெரிய பெரிய ஆளுகள்லாம் கொண்டாந்து இறக்கியிருக்கான். உண்மையிலே இதே ஒரு டான்ஸ் வச்சுருந்தோம்னா கூட்டம் அப்படியா இருக்கும். கொட்டையலுக்கு முன்னாடி 5000 பேர் நிற்பான், கொட்டையலுக்கு பின்னாடி 10000 பேர் நிற்பான். நிற்கிறவன் சும்மா நிற்பான், கீத்து கொட்டையில விளக்கிக்கிட்டு தலையை உள்ளே விட்டுக்கிட்டு நிற்பான். எல்லா ஊர் பெரிய மனுஷன் பூரா அடிச்சு வரட்டு, வாங்க ஓடுக்கடா ஓடுக்கடான்னு விரட்டிட்டு இவங்க பார்ப்பாங்க. சொன்னது 32 சொன்னாங்க, 12 தான் வந்திருக்கு. அப்படிலாம் நாட்டில் நடக்குது. எங்கள் ஊரில் அப்படி தான், ஆடல் பாடலில் இந்த சீட்டையெல்லாம் பிக்கிறாங்கன்னு சொல்லி தகர சீட்டு வச்சு அடைச்சாங்க. அதை ஒருத்தர் வெல்டிங் மிஷின் வச்சு லைட்டாக ஓட்டையை போட்டு தலையை உள்ளே விட்டுக்கிட்டு அதுவும் மட்டும் இருந்தது இல்லாமல் இங்கிட்டு 10 ரூபா அங்கிட்டு 10 ரூபா வாங்கிட்டு ஆளாளுக்கு பாருங்கன்னு விட்டுட்டான். அப்படிலாம் நடந்தது போக உண்மையில் நல்லா ரசிக்கிறீங்க. இந்த பட்டிமன்றம் நல்லாயிருக்கும், நகைச்சுவையான கேரண்டியான பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றம் வாழ்க்கையில் எல்லாம் மாறிடுச்சு. எங்கள் ஊரில் பட்டிமன்றம் வைக்கிறது முடிவு பண்ணாங்க, பட்டிமன்றம் வைக்கலை. ஏன்னு கேட்டேன், நான் பேசுகிறேன்னு சொன்ன எங்கள் ஊருக்காரன் எவனும் ஒத்துக்கறது. அதுக்கு பதிலாக விளையாட்டு போட்டி வச்சாங்க. விளையாட்டு போட்டியில் ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு 3500 ரூபா சைக்கிள். என்னையை தான் கூப்பிட்டு கொடுக்க சொன்னாங்க, நீ தான் நம்ம ஊர்லேயே பட்டிமன்றம் பேசுகிற வாத்தியார், பரிசை நீ கூடு அப்படின்னாங்க. பட்டி அந்த ஓட்டப்பந்தயம் முடிஞ்ச உடனே அந்த முதல் பரிசு சைக்கிளை யாருக்கு தெரியுமா கொடுத்தேன், கடைசியாக ஒடியாந்தவனுக்கு கொடுத்தேன். ஊரே சண்டைக்கு வந்துட்டாங்க. அந்த முன்னாடி ஒடியாந்தவன் சொல்கிறான், நான் என்ன இவ்வளோ வேகமாக ஓடுறேன், எனக்கு கொடுக்காம நீ கடைசியாக வந்தவனு கொடுக்குறேன்னு என்னை பார்த்து கேட்டான். நான் அவனை பார்த்து ஒரு வார்த்தை தான் சொன்னேன், எங்கள் ஊரே அசந்து போயிட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னேன், நீ தான் இவ்வளவு வேகமாக ஓடுறியடா, உனக்கு எதுக்கு சைக்கிள், பாவம் முடியாதவன் கடைசியாக வந்தவனு கொடுப்போம்னு அவனுக்கு கொடுத்தேன் சைக்கிளை. இப்போ நம்மளை ஒலிம்பிக்கு கூப்பிட்டுருக்காங்க ஓட்ட பந்தயத்துக்கு நடுவரான். நான் மட்டும் ஒலிம்பிக்கில் நடுவராக போனால் நம்ம நாடு 100 பதக்கம் வாங்கும். ஏன்னா நம்மளால் தானே எல்லோரும் விரட்டிட்டு கடைசியாக ஓடியாரான். இந்த இடம் இருந்தாலும் பரிசு கொடுப்பேன். ஆனால் வர்ற ஒலிம்பிக்கில் நம் நாடு 1 தங்கப்பதக்கம் வாங்குறது உரியாயிடுச்சு. கபடியை ஒலிம்பிக்கில் சேர்த்துட்டாங்க, கபடியில் நம்ம தான் தங்கப்பதக்கம் வாங்க போகிறோம். நம்மளை மிஞ்ச ஆளே கிடையாது. கபடியை பற்றி சொல்லும் போது தான் எம்ஆர் ராதா சொல்லுவார், கபடி தாண்டா நம்ம தேசிய விளையாட்டு, எதை வச்சு சொல்கிற, நம்மளால தாண்டா நல்ல காலம் வாருவான் அப்படின்னா. வாழ்க்கை அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்படிலாம் இருந்தது போக இன்னைக்கு காலம் மாற்றம் வந்துருச்சு. ஒரு காலத்தில் எங்கள் அம்மாலாம் என்னை கொண்டு 6 வயசில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு சொன்னாங்க, மகாராஜா டீச்சரை பத்திரமா பார்த்துக்கிறா, உன் சேட்டையை கிட்டே காட்டிடுறாத அப்படின்னாங்க. எங்கள் அம்மா போனவொடனே டீச்சர் சொன்னாங்க, மகாராஜா காதை தொடுப்பான்னாங்க. நான் பெஞ்சு மேலே ஏறி டீச்சர் காதை தொடப்போயிட்டேன். அப்படி தொடக்கூடாது தம்பி, இப்படி தொட்டால் 6 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போல்லாம் நம்ம யாரும் கொண்டே பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட வேண்டியதில்லை. தெருவுக்கு தெரு மஞ்சள் கலரில் ஒரு புள்ளை பிடிக்கிற வண்டியை அனுப்புகிறான். நீ புள்ளை அனுப்பு, புள்ளை அனுப்பு, புள்ளை அனுப்பு. குடும்பமே சேர்ந்து 6 மணிக்கு எழுப்புறாங்க. எந்திரா 50000 ரூபா பணம் கட்டி அடிச்சு கிளப்புறான். ஒருத்தன் தண்ணியை ஊற்றுறான், ஒருத்தன் சோப்பை போடுறான், ஒருத்தன் சட்டையை மாட்டுறான், ஒருத்தன் பேண்ட்டை மாட்டுறான், ஒருத்தன் சூவை மாட்டுறான், ஒருத்தன் சாக்ஸை மாட்டுறான். விடிய காலை 7 மணிக்கு என் வாயில் 2 இட்லியை வச்சு குடும்பமே சேர்ந்து நங்கு நங்குன்னு குத்துறாங்க. குத்தி விட்டு தெருவுக்கு வந்து பிள்ளைய வண்டியில் ஏற்றி விட்டு கீழே அம்மா நின்று சொல்லுது, நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. அவ உள்ளேருந்து, நீ அம்மாவே இல்லை, நீ அப்பனே இல்லை, குடும்பம் குடும்பமா இல்லை, என்னை ஏன்டா வண்டியில் ஏற்றுறீங்க கேட்குறான். கரெக்டாக பாருங்க, இந்த மெட்ரிகுலேஷன் போகிறவனுக்குலாம் இதில் ஒரு டை, இதில் ஒரு பெல்ட்டு. ஏன் தெரியுமா, விடிய காலம் 7 மணிக்கே வாயில் 2 இட்லியை வச்சு குத்துறாங்கல்ல, அது வெளியில் வந்துடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதில் ஒரு டை போட்டுருவாங்க இவ்வளோ இருக்கும். கீழே இறங்கிடக்கூடாதுன்னு இதில் ஒரு பெல்ட்டு போட்டுருவாங்க இவ்வளோ இருக்கும். இதையும் தாண்டி இறங்குச்சுன்னா இங்கே ஆயியம்மான்னு ஒரு அம்மா இருக்கும். ஆயாம்மா இல்லைப்பா, அது ஆயியம்மா தான். எப்படி நம்ம வைகுந்தத்தில் ஏற்றி விட்டோம்னா 12 ஊர் சுற்றி தான் கொண்டு ஸ்கூலில் இறக்குவாங்க. இறக்குனவுன்னு இந்த எல்கேஜி போய் ஆரம்பிச்சிருவான், ஆயாம்மா ஆயாம்மா வருது 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 வருது.
ஏண்டா மூணு நாள் லீவ்ல போகாம இங்க வர வந்தாயின் கூட்டி கொண்டு கழுவி கொண்டு வந்து விட்டா அடுத்த வாரம் சொல்லுவான், ஆயம்மா வந்துருச்சு. வாழ்க்கை அந்த அளவுக்கு மாறிடுச்சு. நல்லா காதலிச்சு தாயா கல்யாணம் பண்ணேன், உண்மையில காதல் கல்யாணம் பண்ணேன். யார் தெரியுமா காதலிச்ச? சொந்த அத்தை மகளே காதலிச்சா. சொத்து வெளியில போயிடப்படாதுங்கிற ஒரு கணக்கு வழக்கில் அந்த பிள்ளையே விரட்டி விரட்டி காதலிச்சேன். இப்ப சொத்து பூரா உள்ள வந்துருச்சு, சொந்தம் பூரா வெளியில வந்துருச்சு. அவ அதை காதலிக்கும் போது அந்த பிள்ளைய பார்த்து ஒரு பாட்டு பாடினேன், இன்னும் வாழ்க்கை மாறுது. இப்ப மாற்ற எல்லாத்திலயுமே வரும். இப்ப பாருங்க எங்க போனாலும் கூட்டம்,
வைகுந்தம் வர்றதுக்கு சேலத்தில் ஆட்டு இது, அது என்ன சாப்பிட்டீங்க? கொண்டலாம்பட்டி பைபாஸில் நிற்கிறேன், எந்த பசு வந்தாலும் ஓடுறா, இது எங்கூர் பசுலேயும் திரும்பி வந்துடுறான். நான் இடம் பிடிக்க போனேன், எவனோ பசுல மூணு பேர் சீட்டில் ரெண்டு எலும்பு சம்பளம் தாய்த்து ஊது வச்சு வச்சுட்டு இறங்கி போயிட்டாயா, எவனுமே கிட்ட போய் உட்கார மாட்டேங்கிறான். போய் உட்காரா, ஆத்தாடி எலும்பு சம்பளம் தாய்த்திருக்கேன், குடும்பமே அஞ்சு பேர் கிட்ட போக மாட்டேங்கிறான். அரை மணி நேரம் பசு லேட்டு, எவன் வச்சானோ அவனே பாத்ரூம் போயிட்டு வந்து டவிசர் பாக்கெட்டில் எடுத்து போட்டு உட்காந்தான். கண்ட்ரேட்டு கட்டால் உன்னால் அரை மணி நேரம் பஸ்ஸில் லேட்டுன்னு அதுக்கு இவன் சொல்கிறான். பேசாமல் இல்லைன்னா தகடம் வந்துருச்சு, டிரைவர் சீட்டுக்குள்ளே சொல்லிடுவே வண்டி மூவ் ஆகாதுன்னா. நான் இடம் பிடிக்க போனேன், ஒரு ஒன்றரை வயசு போய் படுத்து கிடந்தான். ஐயோ யார் பத்த பிள்ளையோன்னு வாரி சுட்டி தூக்குறேன், அவன் சொல்கிறான் நான் இடம் பிடிக்க படுத்து கிடக்கிறேன், நீ போயா பின்னாடியே படிக்கிட்டான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இடம் பிடிச்சாங்க. அந்த நேரம் இது மாதிரி ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா கிட்டே இடம் பிடிக்கிறதுக்கு பையும் உள்ள பிள்ளையும் உள்ள துண்டும் உள்ள. அந்த அம்மா எப்படி திரும்ப இடம் பிடிச்சிச்சு? டப்புன்னு கொண்டே கலட்டி சீட்டில் வச்சுட்டு அது பாட்டில் பொறிச்சியா, அதுபடியே ஒளியாந்தவன் சீட்டு சும்மா கிடக்கணும், உட்காந்து தான் கொண்டை ஊசி குறுக்கால ஏற்றிருச்சு. இவன் ஐயோ 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 ஐயோன்னு இந்த பக்கம் ஒரு சீலாங்க பட்டி போய் போய் பக்கம் விட்றான். அவன் பின்னாடியே அந்த அம்மா ஓடுது, என் கொண்டே கொடு, என் கொண்டே கொடு, என் கொண்டே கொடு, அது புருஷன் பின்னாடியே போகிறான். வாங்கிட்டு வாடி, ஒன்றுதான் இருக்குது, நாளைக்கு தேவைக்கு போகணும், வாங்கிட்டு வாடி, ஒன்றுதான் இருக்குது. கடைசியில் அவன் கொண்டே தான் கொடுத்தான், கொண்டை ஊசியை கொடுக்க மாட்டேன்ட்டான். ஏண்டான்னு கேட்டால் டாக்டர்கிட்ட ஊசி போட போனால் இதை கட்டினா தான் கரெக்டாக போடுவார், கொண்டையை நீ வச்சுக்கக்கா ஊசியை நான் வச்சுக்கிறேன் போயிட்டான். கடைசியில் அந்த அக்கா வயந்த வரைக்கும் கொண்டே கையில் பிடிச்சிக்கிட்டே வந்துச்சு. அந்த அக்கா அந்த கூட்டத்தில் நிற்கே அப்பா, நீங்கள் அப்படி யாருக்காவது ரொம்ப ட்ரெஸ் அழுக்காக போயிடும் தம்பிக்கு நினச்சிங்கன்னா, நாங்கள் துவைக்கிற கால் வச்சுருக்கோம், அதெல்லாம் நீட்டாக ஆள் வச்சுருக்கோம் தான் சொன்னம்மா. நீ அவசரப்படு, எனக்கு நாலு துணி கேட்குற, இரு அவசரப்படாது. முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக விஜய் டிவி கலக்கப்பாதியார் புகழ் மாப்பிள்ளை கே ஆர் மஞ்சுநாதன் மாங்க.